ஹலோ பிரிவான் நான் மதன் கௌரி ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட் மதன் மகாலட்சுமியை பற்றி பேசு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணோட உடல் ஐம்பது துண்டுகளாக எடுக்கப்பட்டிருக்கு பெங்களூர்ல ஆனால் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல இதை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கீங்க இதை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பேசலாம்னு நினைச்சேன் பட் இத்தனை பேர் கேட்கறதுனால ஐ வில் லெட் யூ நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் பெங்களூர்ல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருபத்தொன்பது வயசு பொண்ணானா மகாலட்சுமிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில இருந்து பயங்கரமா ஸ்மெல் அடிச்சிருக்குது நாளாக நாளாக ஸ்மெல் அதிகமாகுது அதிகமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே சுத்தி இருக்கிற வீட்டுக்காரங்க எல்லாம் அவங்க அந்த வீட்டோட ஓனர் இருப்பாங்களா அவங்களுக்கு கால் அடிக்கிறாங்க வீட்டோட ஓனர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட டெனன்ட் யாரோ அவங்களுக்கு கால் பண்ணி என்னங்க உங்க வீட்டுல இருந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்குதுன்னு கேக்குறப்போ அவர் சொல்றாரு ஹுக்கும் சிங் அப்படிங்கிறவர் அவர் சொல்றாரு இல்லங்க நான் இருந்தேன் ஆனா இப்போ என் தங்கச்சி மட்டும் தான் அங்க இருக்காங்க என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு எனக்கும் தெரியல நான் என் தங்கச்சிக்கு ரெண்டு மூணு நாளா ஃபோன் பண்ண ட்ரை பண்றேன் அந்த பொண்ணு காலே எடுக்க மாட்டேங்கிறா இன்ஃபேக்ட் நாங்க கடைசியா பேசி ஒரு மாசமே ஆயிடுச்சு நான் நிறைய தடவை போன் பண்றேன் கால் எடுக்க மாட்டேங்கிறா நீங்க ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றீங்க எனக்கு பதட்டமா இருக்குது நான் எங்க அம்மாவையும் என்னோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்றேன் அவங்க தான் கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்டேட் பண்றாரு அடுத்த நாள் காலையில மகாலட்சுமி அவங்களோட அம்மாவும் அக்காவும் அந்த வீட்டுக்கு போறாங்க வீடு வந்து பூட்டி இருக்குது ஸோ அதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் மேக் பண்ணி ஒரு வழியாக வீட திறந்துடுறாங்க கஷ்டப்பட்டு தரந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குப்புன்னு ஒரு ஸ்மெல்லு நிக்க கூட முடியாத அளவுக்கு ஸ்மெல் அடிச்சிருக்குது அண்ட் அவங்க பார்த்த காட்சியை அவங்களை பயமுடுத்தி இருக்குது ஏன்னா முன்னாடி வீடு ஃபுல்லாக தலகில கிடக்குது கந்தர்கோலமாக கிடக்குது ஷூஸ் எல்லாம் செதறி கிடக்குது ஒரு மாதிரி டேபிள்லாம் எல்லாம் கிடக்குது சோஃபாலாம் ஒரு மாதிரி திரும்பி திரும்பி கிடக்குது இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க வந்து பயந்துகிட்டே சுற்றி பார்க்குறாங்க அப்போ தர ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பிசு இருக்குது அது போக நிறைய பூச்சிகள் இந்த மேகாட்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய பூச்சி புழு எல்லாமே தரையில அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தரையில இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மாடியில என்னடா இதுன்னு பயந்துகிட்டே எங்க இதெல்லாம் வருதுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வந்துட்டு இருக்குது வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல இருந்து இது எல்லாமே வந்துட்டு இருக்குது அந்த அம்மாவும் அக்காவும் மகாலட்சுமியோட அம்மாவும் அக்காவும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள கதவை திறந்து பாக்குறாங்க யாருமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு காட்சி உள்ளுக்குள்ள மகாலட்சுமி வந்து ஐம்பது துண்டுகளா இருக்காங்க அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் சரி அவங்க அக்காவும் சரி அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து கதவு திறந்து இருக்குது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டு இவங்க மயங்கி இருக்கிறதையும் பார்த்துட்டு இவங்களையும் தெளிவ வச்சுக்கிட்டு போலீஸையும் கூப்பிடுறாங்க போலீஸ் உள்ள வந்து பார்த்துட்டு அவங்க நிறைய பேர் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்காம அவங்க நிறைய பேர் வாந்தி எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் உள்ள வரப்பமே ரெண்டு மூணு மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ள வராங்க ஏன்னா அவ்வளவு கொடூரமாக ஸ்மெல் அடிச்சிருக்குது உடலை வந்து எடுத்துகிட்டு போய் நான் வந்து அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்லாம் போகலை அது எனக்கு போகவும் இஷ்டம் இல்லை பட் உடலை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறப்போ அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகியிருக்கும்னு சொல்லப்படுது இப்போ ரெண்டு வாரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இது நடந்திருக்கணும் உடல் வந்து அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்குது சரி யார் இத பண்ணியிருப்பாங்கிற கேள்விதான் அடுத்து மிக இருக்குது அந்த கேள்வியை நோக்கி போறப்போ ஒரு நாலஞ்சு பேர் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ பிடிச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல மகாலட்சுமிங்கிறவங்க அவங்க கணவன் இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க மகாலட்சுமிக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆச்சு கிட்ட இருக்கிற ஒரு மால்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கணவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க மகாலட்சுமிக்கு ஒரு குழந்தை இருக்குது மகாலட்சுமியோட குழந்தை வந்து இப்ப அவங்க ஹஸ்பண்டோட இருக்கு ஒரு நாலு வயசு பெண் குழந்தை இருக்கு அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உடனே இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு அங்க வந்து பாக்குறப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க எனக்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் இருக்குது எனக்கும் மகாலட்சுமிக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமா ஒருத்தன் அவன் வந்து அதே மால் கிட்ட ஒரு சலூன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் வந்து மகாலட்சுமியோட தொடர்புல இருக்காங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு அது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனையில தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டை வந்துச்சு அப்போ நான் வந்து இதை ஒரு கேஸாவே கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் வந்து ஒரு கல்யாணமான என்னோட மனைவியோட இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு கேஸா கொடுத்துருக்கேன் இதனால என்னோட குழந்தை ஃபேமிலி எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு கேஸா கொடுத்துருக்கேன்னு அவங்க சொல்றாங்க அந்த கேஸும் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ அந்த ஒரு பர்சன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ட் பண்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தன்னை அடிக்கிறதாவும் ஒரு டொமஸ்டிக்கா ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேலயுமே அவங்க கேஸ் குடுத்துருக்காங்க அண்ட் மகாலட்சுமி வந்து ஹஸ்பண்ட் மேல மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஒன்பது மாசம் ஆயிடுச்சு அவங்க பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அவங்களோட மகள் வந்து மகாலட்சுமி கூட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மகள் அப்பா கூட இருக்காங்க இந்த காலகட்டத்துல மகாலட்சுமி அவங்க அப்பா கிட்ட குழந்தை போனதுக்கு அப்புறம் மஹாலக்ஷ்மி வந்து அந்த சலூன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் இருக்கான்ல அவன் மேலயே வந்து ஒரு கேஸ் குடுத்திருக்காங்க அவன் மேலே ஒரு பிளாக் கேஸ் குடுத்துருக்காங்க பிளாக் மெயில் பண்ற அப்டின்னு சொல்லிட்டு சோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு மாதிரி பேட ஆகிருக்கும் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது பட் அந்த ரிலேஷன்ஷிப்புமே வாட் எவர் இட் இஸ் இட்

கிடையாது சஸ்பெக்ட் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க அந்த சந்தேகப்படக்கூடிய மெயின் பர்சன் இருக்கான்ல மகாலட்சுமியோட காதலிச்சிட்டு இருந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பையன் அந்த ஒரு பர்சன் வந்து இந்த மகாலட்சுமியை செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு காலையில் மீட் பண்ணியிருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது இன்னொன்று அதே நாள் காலையில் மகாலட்சுமி வந்து அவங்க அப்பா கிட்டேயும் ஃபோன் பேசியிருக்காங்கன்னு நம்மளால சில இடத்துல வாசிக்க முடியுது அவங்க அப்பா இருந்துகிட்ட சொல்றது என்னன்னா ஏம்மா தனியா இருக்கு ஸோ முதல்ல வந்து கணவனோட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கணவனோட பிரச்சனை வருது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட வளர்ந்துருக்காங்க அண்ணன் கூடயும் தங்கச்சிக்கும் பிரச்சனை வந்ததுனால அண்ணன் அவங்க குடும்பத்தோட கிளம்பி போயிட்டாங்க இப்போ தங்கச்சி மட்டும் அந்த வீட்டில் தனியாக மகளோட இருந்திருக்காங்க அப்புறம் மகளும் வந்து கணவன் கிட்ட போயாச்சு இப்போ அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கிறப்ப அவங்க அப்பா கேட்கறாங்க ஏன் அங்கே தனியாக இருக்கு ரக்ஷாபந்தனுக்கு கடைசியாக எல்லாரையும் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒன்னா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கவே இல்லைங்கிறாங்க ஸோ ஏன் இவ்வளோ தனியாக இருந்துட்டு ஏன் இவ்வளோ தள்ளி இருக்க எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்றப்ப மகாலட்சுமி இருந்துட்டு நான் வந்துடுறேன் இப்போ சீக்கிரமாக வந்துடுறேங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து கான்டாக்டே பண்ண முடியறது கிடையாது கால்ஸ் கிடையாது அன்னைக்கு காலையில் அந்த சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கான்ல அவனும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லப்படுது இந்த நிலமையில இருக்கிறப்ப தான் யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்போ அவன் தான் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு போலீஸ் இப்போ அவனை பிடிச்சிட்டாங்க அப்போ அவன் தான் சஸ்பெக்ட் அவன் வந்து எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிட்டு கேஸை ப்ராபப்ளி க்ளோஸ் பண்ணிடலாம் பட் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒருத்தே மட்டும் பண்ணதா இல்ல அதுக்கு மேல பண்ணதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா அந்த ஃபிரிட்ஜ்ல நிறைய பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்ப நிறைய பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிறப்ப இதுல ஒருத்தனுக்கும் மேல இன்வால்வ் ஆகிருக்கலாம் இல்ல இவன் தான் இவன் சஸ்பெக்ட் தான் இன்னும் இவன் சந்தேகம் தான் பார்த்துட்டு இருக்கான் இவன் தான் பண்ணனானும் தெரியாது சோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் கிளியரான பிக்சர் கிடைக்குங்கிறாங்க இதே கொஸ்டின் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் கிட்ட போய் பயங்கரமா மீடியா கேட்கிறாங்க மிஸ்டர் ஜி பரமேஸ்வர் அவங்க தான் வந்து ஹோம் மினிஸ்டர் கர்நாடகாக்கு அவங்க கிட்ட எங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பெங்களூரோட சிட்டிக்குள்ள நடந்தது ஏதோ கிராமத்திலேயோ ஊர்ல தனியா தனியா இருக்கிற வீடெல்லாம் கிடையாது பெங்களூருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல நடந்திருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் தெளிவா சொல்றது என்னன்னா நாங்க சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் இது கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இழப்பு அதை நம்ம இப்போ கண்டெடுத்து நம்ம தேடிட்டு இருக்கோம் பட் ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுதுன்னா இதை பண்ணவே வந்து ஊருக்கு உள்ளூர்காரங்க கிடையாது இவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க அண்ட் இப்போ இவன் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கான்னு சொல்கிறாங்க யாருன்னு கேட்காதீங்க என்னால் சொல்ல முடியாதுன்னு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ஒரு பர்சன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு சொல்லப்படுறவனை வந்து நம்ம கஸ்டடியில் எடுத்தவன சஸ்பெக்டாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறார் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருனா ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க இருப்பாங்க அண்ட் அது போக வெஸ்ட் பெங்கால் அவன் தங்க பதிங்க ஏன்னா ரெண்டு வாரம் ஆயிடுச்சு பதினாலு நாட்களில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவன் அங்கே இருந்தான் அவன் அங்கே தப்பிச்சு போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ வெஸ்ட் பெங்கால் அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு இதுக்கு மேலே என்ன இப்போ கேட்காதீங்க ஏன்னா தேடிட்டு இருக்காங்க போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஆறு டீமாக பிரிஞ்சு கர்நாடகா ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ நான் இப்போவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு சைடு இந்த ஒரு பர்சன் இந்த வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் மகாலட்சுமி அவங்களோட ஹூவர் ஹீஸ் அந்த பர்சனா ஆர் இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறோன்னா இல்ல இன்னும் ஒன்னு ரெண்டு பேருக்கு மேல இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ இன்னொரு பெரிய கேள்வி என்ன பெங்களூர்ல பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு ஒருத்தர் வெளியே கிளம்பி போய் எஸ்கேப் ஆக முடியும்னா என்ன சேஃப்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போசிஷன் வந்து ரூலிங் பார்ட்டியை பார்த்து இருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கிறப்ப கோர்ஸ் அது வந்து பொலிட்டிக்கலாகவும் இம்பேக்டாவும் ரொம்ப பெருசா பொலிட்டிக்கலாக பேசப்பட்டு கர்நாடகாவில் கவர்மெண்ட் வந்து நாங்க எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றோம் இல்ல அங்க வந்து பாதுகாப்பு பத்தாது இன்னும் நிறைய சிசிடிவிஸ் வேணும் இன்னும் நிறைய ரோந்து பணிகள் வேணும் இன்னும் பெட்ரோல் நிறைய நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போஷன் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ பெங்களூர்ல நடந்துட்டு ஏன்னா இன்னும் யார் பண்ணாங்கன்னு தெரியாது பண்ணாம பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பண்ணது இப்பவே தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்போ இன்னும் எத்தனை இருக்குது இந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்கா நம்ம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கோம் இந்த ஏரியாலன்னு சொல்லிட்டு நிறைய கோணங்கள்ல பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இட் இஸ் அ கேஸ் தட் இஸ் கோயிங் ஆன் இன் இன்வெஸ்டிகேஷன் நான் ஜென்ரலாக இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறேன்னா அது மோஸ்ட்டாக இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசியிருப்பேன் அதனால தானே இந்த டாபிக் இவ்வளவு நாள் எடுக்காம இருந்தேன் பட் இத்தனை பேர் எங்ககிட்ட அதை பேசுன்னு சொன்னப்போ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிறது அண்ட் அதுல இருக்கக்கூடிய அப்டேட் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இது ஃபுல்லாக எக்ஸாக்ட் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது எல்லார் மனசுலயும் இருக்கிறது ஒரு கேள்வி தான் ஒரு பொண்ணு இருபத்தொன்பது வயசு ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டில் இருந்து தள்ளி இருந்து தனியாக இருக்கிற ஒரு சேஃபான ஊர் எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியாவில் சில ஊர்களில் சொல்லுவோம் இல்லை பெங்களூர் ஒரு முக்கியமான ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பொண்ணுக்கு இது நடந்திருக்குன்னா அதை பண்ணியிருக்கிறது யாராக இருக்குங்கிறது தான் எல்லார் மனசுலையும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி போலீஸ் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு அதுக்கு பதில் தெரிய வரும்னு சொல்கிறாங்க வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்சுங்கிறதா எது அர்த்தம் இதில் மினிஸ்டர் வந்து அந்த அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் வந்து வெஸ்ட் பெங்கலாக இருக்கான்னு சொன்னது வந்து அப்போ பிடிக்கப்பட்டவங்க யாருமே இல்லையாங்கிற இன்னொரு கேள்வி கேட்குது அவர் ஒருத்தனுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்களாங்கிற இன்னொரு ஒரு கேள்வியும் கேள்வி கேட்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம் எனக்கு இதில் இருக்கிறதுலையே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அது என்னை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல ஒரு நாலு வயசு குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா வந்து இத்தனை துண்டுகளாக கண்டெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரிகிறப்போ அந்த குழந்தைக்கு இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது அந்த குழந்தையாக இருக்கட்டும் அவங்களோட கணவனாக இருக்கட்டும் அவங்க கணவன் வந்து ஒரு விஷயத்த பிரச்சனைன்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்காங்க அதுவே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி முடியுதுங்கிறதெல்லாமே வந்து கொஞ்சம் பதட்டத்தை தான் உருவாக்குது பட் எனிவே இதுதான் இப்போதைக்கு இந்த கேஸில் நடந்திருக்குது நீங்கள் கேட்டதுக்கான அப்டேட் இது நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் Bye.